உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன், குரல் ஒன்று, ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்தியயுகம், ஸ்தாபிப்பு. லீடு 12, லீடு 12, மரணமில்லா பெருவாழ்வு கலை, த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங். இது வந்து லீட்னுடைய 12வது விளக்கம், மரணமில்லா பெருவாழ்வின் 12வது விளக்கம். இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்றது என்ன? டைரக்டாக ஆழ்ந்த வரக்கத்தில் ஒருவர் பிறந்தவராக கூட உயிர் பிரஜையை கூட கால பிரஜைன்னு சொல்லப்படுற விஞ்ஞானம் கண்டுபிடித்த, நமது விழிப்பு நிலை விஞ்ஞானம், பௌதீக விஞ்ஞானம், குவாண்டம் டைனமிக்ஸ், குவாண்டம் ஃபிசிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஞ்ஞானிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட 13.7 பில்லியன் வருட பிரபஞ்சம், வயசான பிரபஞ்சம் ஒன்று அறவே இல்லை. அந்த மாதிரியான பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஆகாயம் கூட இல்லை. இதுதான் வந்து விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதனுடைய விளக்கங்களை நம்ம கேட்க கேட்க விழிப்பு நிலையில் நம்ம சாதகம் வந்து ரொம்ப எளிதாக ஆகிக்கிட்டே இருக்கும். சாதகம்னு ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. செல்லப்பாண்டியனுடைய நம்ம 3வது செட் ஆஃப் கேள்விகளில் இன்னும் சிலதுகளை பார்க்கலை. அதில் வந்து அவரே விவரிச்சிருப்பார். அவரே வந்து அவருடைய அனுபவத்தை வெறும சத்சங்கம் கேட்டதுனால அவர் கிட்ட நடந்த மாறுதல்களெல்லாம் அனுபவிச்சிருப்பார், தெரிவிச்சிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இதை கேட்கணும், கடைசி க்ஷணம் வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை பற்றியது, மனித சமுதாயத்தினுடைய உயிர் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை பற்றியது. அதுதான் இன்றைக்கி வந்து முழுவதுமாக திருட்டன் செய்யப்பட்டிருக்கிறது, பயப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உயிரே என்ன என்று இந்த உடல் மூலமாக எழுந்து வாழ்ந்து கொண்டிருப்பவராக, வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிராக, மனித இனமாக தன்னை கருதும் அவை, அதனுடைய அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அது நேரடியாக ஆழ்ந்த உறக்கம் தான். ஆழ்ந்த உறக்கத்தில் தனியாக பிறந்தவனும் இல்லை, அந்த பிறந்து விவகரிக்கிறதுக்கு உண்டான நாம ரூப காட்சிகளான பிரபஞ்சத்தை இவன் மனசுலையும் வச்சுக்கிட்டு வெளியிலையும் விரிச்சுக்கிட்டு, பிரபஞ்சமாக விரிச்சுக்கிட்டு எழுந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நான் பாவமும் அங்கு கிடையாது, அகந்தை நான் பாவமும் அங்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நுட்பமாக இருப்பதனால் இந்த மரணமில்லா பெருவாழ்வு கலையை நீங்கள் பழகணும்னா, அது பழகிறதுன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நான் உணர்ச்சி மயமாக, ரெட்ட உணர்ச்சி மயமாக, எண்ண ஓட்டங்களாக, உடம்பா, உலகமாக நம்ம வந்து விவகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே பார்வை வந்து அந்த நானே யார், அவ்வளோதான். உணர்ச்சி வந்து தானே தான் பார்க்க முடியும், எண்ணம் வந்து தானே பார்க்க முடியும். எண்ணமும் உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கவே போகிறதில்லை. ஏன்னா நம்மளுக்கு நானை பற்றி ஒன்றுமே தெரியாது, விஞ்ஞானமும் சொல்லிக் கொடு இதுவும் சொல்லிக் கொடுக்கல, விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கல. ஆன்மீகவாதிகள்னு தனியாக தன்னை விழிப்பு நிலையில் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் அந்த பக்கமே செல்லவில்லை. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது திரு செல்லபாண்டியன் அவர்கள் கேள்வி மூலமாகவே பார்க்க போகிறோம். முக்கியமாக அவர் 3வதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குருவானவர், அற்புதமான மகான், பிறந்ததிலிருந்தே வந்து அவரை ஸ்கூல்லலாம் கொண்டு போய் விட்டு கல்வி கற்பிக்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க. வீட்டில் சொல்லிட்டார் அவர், நான் இயற்கையை வச்சுக்கிட்டே நான் கற்றுக்கிறேன், என்னை விட்டுடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நோக்கி உள் திரும்பினவர் தான். ஆனால் உள் திரும்பினோன்றது கூட தெரியாமல் கதைகள்லாம் ஈடுபாடு கொண்டு செயல்கள்லாம் இயற்றும் அந்த திறன்கள்லாம் வெளிப்படுத்தினவர் அவர். அவர் தான் வந்து திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் அப்படின்றது அவருடைய பெயர். இவர் வந்து 1823 ஆண்டு பிறந்தவர், 1823 பிறந்தவர். அப்புறம் 1873 வடலூரில் ஒரு அறைக்குள்ள சென்று அது வந்து சித்தி வளாக திருமாளிகை அப்படின்னு பேர். நீங்கள் இப்போ வந்து இந்த ஸ்லைடை பாருங்க, அந்த ஸ்லைடில் போட்டிருக்கோம். 21 அக்டோபர் 1873 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு வடலூரிலிருந்து தெற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுக்குப்பம் என்னும் கிராமத்தில் சித்தி வளாக திருமாளிகையில் முதன் முதலில் சன்மார்க்க கொடியை கட்டி வள்ளர் பெருமான் ஆற்றிய பேருபதேசம் அப்படின்னு போட்டு நம்ம அந்த ஸ்லைடை கொடுத்துருக்கோம். இது வந்து ராமலிங்க வள்ளலார், திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார். இவர் வந்து அன்னைக்கு வந்து அதாவது அதுக்கப்புறம் மறைஞ்சு போறாருங்க, அவர் ஜோதி ரூபமா மறைஞ்சு போறாருங்க. அந்த ஜோதி ரூபமா மறைஞ்சு போறதுலாம் எல்லாருக்கும் உலகம் பூரா ஆர்வம் உண்டு, புரியுதா? ஏன்னா வந்து மனம்தான் சூரியனாகவும் இருக்கு, மனம்தான் எண்ணங்களாகவும் இருக்கு, எண்ணங்கள் தான் உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களாகவும் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம கிட்ட வந்து எல்லா சித்திகளும் அடக்கம், திருப்பி நம்ம கிட்ட எல்லா சித்திகளும் அடக்கம்னா இந்த நான் கிட்ட கிடையாது, இந்த நான் கிட்ட கிடையாது. எந்த நான் கிட்ட கிடையாது? விழிப்பு நிலை நான் கிட்ட கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற ஒரு உதியாத ஒலி ஒளி வடிவமாக உருவமாக காட்சி தராத எல்லையில்லாத பேரிருப்பார்.